Hello, brothers. Welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸோ அப்டேட்ஸ் வீடியோவே கிடையாது. அப்படி நீங்கள் அப்டேட் வீடியோ தேடி வந்திருந்தீங்க அப்படின்னா இது அந்த ரைட் வீடியோ கிடையாது. நாம் அப்டேட் வீடியோ செப்பரேட்டாக டைட்டில் போடுவோம், ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது என்ன அவேர்னஸ்? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச வேண்டிய அவேர்னஸ். ஸோ என்ன அவேர்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்லாம் வச்சு நல்லாவே சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ஸ் சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐடியை வந்து கொடுத்துட்றாங்க, ஒரு ஐடியோட வீடியோ வந்து போட்டுடுறாங்க. ஸோ அந்த ஐடியை வீடியோ போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் போக்கர் MP40 இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகன் ஏக்கும், குப்பீஸ் கார் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் இன்குபேட்டரோட M10 இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஸ்கார், இன்குபேட்டர் ஸ்கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஒரு கன் ஸ்கின்னோட ஒரு கலெக்ஷனோட ஒரு வீடியோ வந்து போட்டுறானுங்க. ஸோ எங்கே இதை கலெக்ட் பண்ணி, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு இந்த ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 ருபீஸ், ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த ஐடி பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ் டேரெக்டாக எனக்கு வந்து சேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுருவானுங்க. ஸோ போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நாமளும் என்ன நினைப்போம், ஓகே ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து விற்கிறான், சரி நம்ம வந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 பே பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட் சேல்ஸை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க வந்து அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டு வந்து தருவாங்க. இதுதான் நார்மல் ரூலு. ஸோ பட் நாம் வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐடியோட அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து அவங்களோட ஆதார் ப்ரூஃபு, டிரைவிங் லைசன்ஸு, அது மாதிரி ஏதாவது அட்ரஸ் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமைச்சு விடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது. வேறு யாரு கேட்டால் வாங்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சு விட்ருவானுங்க. சரி நம்மளும் ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே ஆதார் கார்டு தான் இருக்குது, அட்ரஸ்லாம் இருக்குது, நம்ம காசு ஆட்டையை போட்டோன்னா கூட அட்ரஸில் போய் வெளுத்தரலாம் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே கூட்றா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பேமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிடுவோம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், ப்ரோ அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு பண்ணதுட்டேன், ஸோ கொஞ்சம் ஒரு நாள் ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க, 1/2 hour வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு சரி போயிடுவானுங்க. ஸோ இதில் நடுவில் மாட்டுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆதார் கார்டு வந்து யாருன்னே தெரியாமல் ஒருத்தர் வந்து மாட்டிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த ஆதார் கார்டு மேட்டர் தான். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஆதார் கார்டு எப்படி ப்ரோ அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு மீடியேட்டர் நடுவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஆதார் ப்ரூஃப் வந்து அந்த மீடியேட்டர் சென்ட் பண்ணி அந்த மீடியேட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த செல்லருக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆதார் ப்ரூஃப் நீங்கள் சென்ட் பண்ணும்போது அவரோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேவ் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி இன்னொரு வாட்ஸ்அப்பில் இன்னொரு செல்லருக்கு பார்த்தீங்கன்னா அதை போட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அது வந்து அக்கௌண்ட்டை வந்து உங்களோட ஆதார் ப்ரூஃப் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா வாங்குறதுக்காக, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஆதார் ப்ரூஃப் ஆயிடுச்சு ஃபேக்காக பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு, ஸோ இந்த ஆதார் ப்ரூஃப் வந்து தான், ஸோ நான் தான் இவன், இந்த அட்ரஸில் தான் இருக்கேன், நீ பயப்படாமல் மணி சென்ட் பண்ணு, நான் உனக்கு அக்கௌண்ட்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வாங்கிடுவானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாமளும் கொஞ்சம் யோசிக்கணும், என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எப்படா இவன் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது இதை போய் இவ்வளோ சீப்பாக தரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிக்கணும். என்ன தான் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன தான் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, பட் எவனாக இருந்தாலும் சரி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் எல்லா கன்ஸ்கின் இருக்க மாதிரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, எத்தனை பேருக்கு இந்த லூலு பாக்ஸை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த லூலு பாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தவிர, ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அதை ட்ரை பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் பேன் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன கன் ஸ்கின்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அது. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி பண்ணுங்கள், அதை ஆக்டிவேட் பண்ணி இது மாதிரி என்கிட்ட போக்குற MP40 இருக்குது, இது மாதிரி பெரிய பெரிய கன்ஸ்கின்களை ட்ரெஸ் வச்சிருக்கேன், டாப் கிரீம் ட்ரெஸ் வச்சிருக்கேன், இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை பற்றி நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டில் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் ட்ரெஸ்ஸே இருக்காது, பட் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போது மட்டும் டாப் கிரிமினல் ட்ரெஸ் இருக்க மாதிரி, இல்லை சீசன் 1 Elite Pass, சீசன் 2 Elite Pass அது மாதிரிலாம் இருக்க மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி நமக்கு வீடியோ அனுப்பிச்சிருவாங்க. நாமளும் செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே அந்த மாதிரி ஐடி இருக்கும், எல்லாமே நடக்கும். பட் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காசை பே பண்ணி ஆதார் கார்டெலாம் கொடுத்து அவனும் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருவான். கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான், நாமளும் சேஞ்ச் பண்ணுவோம். முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்கௌண்ட்டை செக் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாப் கிரிமினல் ட்ரெஸ் இருக்காது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 Elite Pass இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை மட்டும் போட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டிடுவான். ஸோ நீங்களும் ஓகே இருக்குது வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஐடி நம்பரு செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டில் போய் அந்த நம்பரை போட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வருது. ஸோ ஓகே இந்த ஐடி தான், இவன் ஒரிஜினல் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கிடுவீங்க. ஓகேவா? வாங்கினதுக்கப்புறம் தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்போ வந்து இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ஸ் நிறைய வந்துச்சு கைஸ். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல்ஸ் யாரையும் குறை சொல்கிறதுக்கோ யாரையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய
அக்கௌண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் விற்றுருக்கேன் பட் எல்லாமே 100% அஃபீஷியல். அந்த சேனல் பேர்லாம் சொல்லி நான் ப்ரொமோட் பண்ண விரும்பல ஓகேவா. பட் நாம் என்ன நான் இதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும். ஸோ எது மாதிரி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்க உங்களை. ஸோ இது மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ காசுக்காக பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ முக்கியவாசி இந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட்டை போட்டு இது வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக போகாதீங்க, வாங்கவும் வாங்கவே வாங்காதீங்க. அப்படியாப்பட்ட அக்கௌண்ட்டே தேவையில்லை. அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டாப் மாடல் ட்ரெஸ் இருக்க ட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் 1 லைட் பாஸோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்குது ப்ரோ, கொடுக்குறேன் ப்ரோ 5000 ருபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி வாங்கிடுவானுங்க. ஸோ நாமளும் ஓகே 5000 தானே, ஸோ எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவனோட சுயபரூபம் எல்லாமே. ஸோ இந்த ஸ்கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரோ என்கிட்ட டைமண்டே வாங்குறது காசு இல்லை, நீ என்னடா ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் வாங்குறத பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு 5000-6000 மெம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா 6000 பேர் வாங்க மாட்டீங்க, 6000 பேரில் ஒரு 10 பேர் வாங்குவீங்க இல்லையா. ஸோ அந்த 10 பேருக்கு வந்து 10 பேர் ஒரு 5000-5000 10 பைசா 50000 அங்கேயே 50000 ரூபாய் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் உங்களோட 50000 சேவ் ஆகுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான் இல்லையா. ஆக்சுவலாக இந்த வீடியோ போடணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. பட் என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இதை போடுங்க ப்ரோ, ரொம்ப நடக்குது ப்ரோ இது, நீங்கள் வேணா கூட எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாங்க. நான் யாரையும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, நான் அவேர்னஸ் போடுறேன் ஸோ எல்லாருக்கும் புரியும். ஸோ எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ரைட், நானும் அதே மாதிரி போட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா ரியலி பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துட்டு இருக்கு. முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் அஃபீஷியலாக கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ஐட்டம் இருக்குது, ஸோ இந்த கன் ஸ்கின் இருக்குது, இந்த பொருள்லாம் இருக்குது அப்படின்னா லீகலான ரேட் என்னமோ அது கொடுத்து வாங்குங்க. ஸோ கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. ஸோ முக்கால்வாசி நடக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல்லர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அனுப்பிச்சிருவோம், நம்ம நம்பிடுவோம் ஓ இவன் ஆதார் கார்டு தான் போல இருக்குது, ஸோ இவன் அட்ரஸ் தான் இருக்குல்ல, நம்ம காசு கொடுப்போம், இன்கேஸ் இவன் அக்கௌண்ட் கொடுக்கலாம் போய் மெரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருவோம். பட் அந்த அட்ரஸோட ஓனர் வேறு ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட போய் நீங்கள் நிற்கும் போது நான் யாருனே தெரியாதுன்னு சொல்லுவான், அப்போ நீங்கள் என்னடா காசு வாங்கிட்டு தெரியாதுன்னு சொல்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போய் சண்டைக்கு போக ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உஷாராக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்கௌண்ட் வாங்க போகிறாங்க அப்படின்னா அஃபீஷியலாக வந்துட்டு அஃபீஷியல்னு சொல்ல முடியாது, ஸோ ஒழுங்காக கரெக்டாக கொஞ்சம் மீடியம் சேனல் சேனல்ஸ் நிறைய பேர் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சேனல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை மாதிரி ஆள் நான் தான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டுக்கு கொடுத்து வாங்க போகாதீங்க ஓகேவா. ஸோ இதுதான் சொல்ல வர கடைசி வரைக்கும். ஸோ முக்கால்வாசி வாட்ஸ்அப்பில் வர வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அதில் வர நீங்கள் அக்கௌண்ட்ஸை வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வந்துட்டு யாராவது வந்து அக்கௌண்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப் சேனலில் ஒரு 50000 மேலே இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு 40000 மேலே இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள், அவங்க கண்டிப்பாக லீகலாக பண்ணி தருவாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ரெக்கவரி டீம் வச்சு உங்களுக்கு அக்கௌண்ட் திருப்பி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற மாதிரி வாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன், புது சிம் இருக்குது உடச்சு போட்டு 50 ரூபாய்க்கு இன்னொரு சிம் வாங்கிட்டு போகிறோம், சிம்பிள் தான். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு உஷாராக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குறாங்க ஸோ அவேர்னஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இது மாதிரில அவேர்னஸ் வீடியோஸ் அப்பப்போ போடுறோம். ஸோ அப்டேட்ஸோட நாளைக்கு காலையில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப் பை பீஸ் அண்ட் மீனிஸ் அவுட் டடா.